செல்வராகவன் அவர்கள் டைரக்ட் பண்ண ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரிலீஸ் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கும் மேல ஆகியும் நிறைய பேரு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு திரைப்படமா தான் அமைஞ்சிருக்கு அண்ட் இப்போ செல்வராகவன் அவர்கள் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தை பத்தி இதுவரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்வீட் மூலியமா கன்வே பண்ணியிருக்காரு அதாவது ஆயிரத்தில் ஒருவன் படத்தோட ஆக்சுவல் பட்ஜெட் பதினெட்டு கோடி ஆனா நாங்க படத்தோட பட்ஜெட் முப்பத்தி கோடி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா இது ஒரு மெகா பட்ஜெட் படமா நம்ம அனௌன்ஸ் பண்ணா அதுக்கான ஹைப் ரொம்பவே அதிகமாகும் அப்படின்றதால நாங்க இத டிசைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணோம் ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் படம் ரிலீஸ் ஆகி ஆக்சுவல் பட்ஜெட் கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாலும் அது ஒரு ஆவரேஜ் திரைப்படமா தான் சொல்றாங்க சோ இதுல இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு தடைகள் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றத கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி செல்வராகவன் அவர்கள் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் கன்வே இத பார்த்துட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் அவங்களுடைய ஒப்பீனிய முன் வச்சிட்டு வராங்க அண்ட் இப்ப வரைக்கும் ஆயிரத்தி ஒருவன் திரைப்படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் அதோட சரி கன்வே பண்ண விஷயமும் சரி ஹிஸ்ட்ரியும் சரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் செலப்ரேட் பண்ணிட்டு வராங்க அண்ட் ஆயிரத்தி ஒரு அப்டிங்கிறத நிறைய பேர் தொடர்ந்து இத்தனை வருடங்களா கேட்டுட்டு வந்தாங்க சோ தனுஷ் அவர்களை வச்சு ஆயிரத்தி ஒருவன் டூ நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் மூலியமா சில்வராகன அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு சோ அதை விட்னஸ் பண்ணவும் ஆடியன்ஸ் ரொம்பவே இதாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இப்ப கரண்ட்டா சில்வராக ஆகவர்கள் நெல்சன் அவர்களுடைய டைரக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் நடிக்கிற பீஸ்ட் திரைப்படத்துல நடிக்கிறாரு அப்படின்ற நியூஸ் வெளியாச்சு அண்ட் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் கூட அவர் நடிச்சிருக்கிற சானிக் காகிதம் திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ செல்வராகவன் அவர்களுடைய ஆக்டிங் சைடையும் விட்னஸ் பண்ண ஆடியன்ஸ் ரொம்பவே கிரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செல்வராகவன் அவர்கள் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தோட பட்ஜெட் பத்தி ஷேர் பண்ணிருக்கிற இந்த நியூஸ் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கவனம் தட்டி விட்டுருங்க